ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அடுத்த பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதோட இந்த கதையும் முடியுது. ஸோ வந்து இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் வந்து கதையில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். ஸோ வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அக்கா கிட்ட நான் வந்து லவ்வை ப்ரப்போஸ் பண்ணோன்னே அவங்க வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னா, நான் வந்து ஏதோ உங்களை பாவப்பட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஃபீல் பண்ணாங்க. நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ புரிய வச்சேன், இது மாதிரி உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை வந்து நீங்கள் எல்லாமே என்னால் வாழ முடியாது, அந்தளவுக்கு எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் அந்தளவுக்கு அவங்ககிட்ட நான் எடுத்து சொல்லியும் அவங்க வந்து எதையுமே கேட்கல. அவங்க என்னென்னா, நான் வந்து அவங்களோட வந்து எப்படி சொல்கிறது, அவங்க சூழ்நிலையை பார்த்து தான் நான் வந்து அவங்கள விரும்புகிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அவங்களை எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவங்களோட வாழணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து அவங்க எனக்கு நான் மெசேஜ் பண்ணதுக்கு எதுக்குமே அவங்க ரிப்ளை பண்ணலை, எதுவுமே என்கிட்ட பேசலை. நான் எவ்வளோ தடவை ஃபோன் பண்ணேன், ஆனால் வந்து அவங்க எடுக்கவே இல்லை, கால் அட்டன் பண்ணவே இல்லை. எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது நம்ம அவங்கக்கிட்ட இந்த மாதிரி சொல்லாமல் இருந்திருந்தா கூட அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருப்பாங்களோ, இப்போ நம்ம இப்படி சொன்னதுனால தான் இவங்க வந்து நம்மளை தப்பாக நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு ரொம்ப சோகத்தில் இருந்தேன். எனக்கு ஒன்றுமே வந்து லைஃபே ரொம்ப வந்து பிளாங்காக இருந்த மாதிரி இருக்குது. ஒரு வெறுமை வந்து நான் ஃபீல் பண்ணேன் அவங்கக்கிட்ட நான் பேசாத நாட்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் என்னாச்சுன்னா, எங்கள் அன்னைக்கு அதாவது அவங்களுக்கு வந்து 7 மாதம் வந்து வளகா போடுறதுக்காக வந்து எல்லாமே வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. சரின்ட்டு எல்லாருமே ஃபங்க்ஷனுக்காக ரொம்பவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். நான் எந்த ஒரு விஷயத்தில் சந்தோஷமாக இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கண்டிப்பாக வந்து வளகாப்புக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான் இருந்துச்சு என்கிட்ட. அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு நேரத்தை வந்து நான் எப்போ வந்து சந்திக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் என் மனசுக்கு தோணிகிட்டே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு நாளுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாரையும் இன்வைட் பண்ணோம், ரொம்பவே கிராண்டாக பண்ணோம். அவங்களும் அதே மாதிரி வந்து வளகா பண்ணிக்கு முத நாளே வந்து வந்தாங்க. அவங்க தங்கச்சிக்காக வந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லேயே வந்து உட்காந்துருந்தாங்க, என்கிட்ட பேசவே இல்லை. நானும் வந்து அவங்க பேசுவாங்கன்னுட்டு நான் அவங்கக்கிட்ட போயிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அவங்க வந்து என்கிட்ட முகம் கொடுத்தே பேசலை. நான் வந்து ரொம்பவே கவலையாக இருந்தேன், என்ன இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக வளகாப்பெல்லாம் முடிஞ்சு அண்ணியை வந்து அவங்க வீட்டுக்கு வந்து அனுப்பி வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எங்கள் அம்மா வந்து அவங்களோட ரிலேட்டிவ்க்கு வந்து மேரேஜுக்கு வந்து போகிற மாதிரி இருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு 1 வீக் வந்து ஊருக்கு போகிற மாதிரி இருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாவும் வந்து பிஸ்னஸ் மீட்டிங்க்காக வந்து வெளியூர் வந்து போயிட்டான். வந்து அவனும் வர்றதுக்கு வந்து 2-3 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னான். நான் வீட்டில் வந்து தனியாக இருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் வந்து எங்கள் அண்ணி வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இது மாதிரி என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்னென்னு ஃபோன் பண்ணதுக்கு இது மாதிரி அம்மா இது மாதிரி வெளியூர் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நான் மட்டும்தான் நீ வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு, நீ மட்டும் ஏன் வீட்டில் இருக்கிற, வா நீ கூட என்னோட வா அப்படின்னு வந்து சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்கு வா, நான் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி 2-3 நாள் தானே வா அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனும் ஃபோன் பண்ணி, நீ அண்ணி தான் சொல்கிறாளா, அவங்க வீட்டில் போயிட்டு 2 நாள் தங்கிடுடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு தான் சமைக்க தெரியாது, எதுவுமே ஒழுங்காக தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான். அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணேன், சரி அந்த சான்ஸில் வச்சு அவங்கள போய் பார்க்கலாங்கிறதுனால ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு 3 நாள் அங்கேருந்தே போகலாம் வேலைக்கு அப்படிங்கிற மாதிரி நான் போனேன். அப்போ வந்து அவங்க வீட்டில் என்னை ரொம்பவே நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க, ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அவ்வளோ ஒரு அன்பாக அவங்க அம்மா அப்பா வந்து ரொம்ப அன்பாக என்கிட்ட இருந்தாங்க. அந்த அத்தை மாமா வந்து என்கிட்ட ரொம்பவே வந்து அவங்க மருமகனோடையே என்கிட்ட அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த மாதிரி இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ அந்த சமயத்தில் என்னாச்சுன்னா, ஒரு நாள் அந்த போன ஒரு மறுநாள் வந்து என்னாச்சுன்னா, எங்கள் அண்ணியை வந்து செக்கப்புக்காக மந்த்லி செக்கப்புக்காக வந்து அவங்க அம்மா வந்து காலில் அழைச்சிட்டு போனாங்க. அம்மா அப்பா 3 பேரும் போயிட்டாங்க, இவங்களும் நானும் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். அந்த சமயத்தில் வந்து சரி இதுதான் நம்மளுக்கு நல்ல சான்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு நான் போயிட்டு எப்படியாச்சும் உங்களை இன்றைக்கி சமாதானப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணேன். அவங்க போனால் காலைல போனால் எப்படியும் வர்றதுக்கு மதியானம் ஆகிடும், அதுக்குள்ளே வந்து நம்ம எப்படியாச்சும் உங்களை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்றைக்கி ஆஃபீஸ் போகாமல் வந்து லீவ் போட்டிருந்தேன். லீவ் போட்டுட்டு சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பால்கனியில் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. நான் போயிட்டு, 1 நிமிஷம் நீங்கள் வந்து என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் ஒன்றும் உங்கள் மேலே இறக்கப்பட்டெல்லாம் வந்து நான் வந்து உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொல்லலை, உங்கள் மேலே விருப்பப்பட்டு தான் நான் வந்து சொன்னேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கல, என்னோடய லவ்வை நீங்கள் புரிஞ்சுக்கல, ஏன் இப்படி பண்ணுறீங்க, எனக்கு நீங்கள் பேசாமல் இருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நான் சொன்னேன். அவங்க வந்து கேட்குற மாதிரியே இல்லை, நான் வந்து மேரேஜே வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறேன்
சூழ்நிலையில் நீங்கள் வந்து என்னோடய தங்கச்சியோட ஹஸ்பண்டோட தம்பி அப்படிங்கிறப்போ நான் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேசணும், நீங்கள் இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசினது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. எனக்கு தெரியும் நீங்களும் என்ன லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும், என்ன எனக்கு எங்களை என்ன வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் வந்து நம்ம குடும்பத்துலலாம் என்ன சொல்லுவாங்கன்னுட்டு நீங்கள் வந்து மறைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அவங்கக்கிட்ட சொன்னதுக்கு சொன்னாங்க. அதுக்கு வந்து இல்லை நான் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ என்னாச்சுன்னா திடீர்னு அவங்க வந்து ஸ்லிப்பாகி விழ போயிட்டாங்க. என்கிட்ட கோமா பேசிக்கிட்டே வந்து வேகமாக போனதுனால மேட் வலிக்கி விழ போயிட்டாங்க. நான் டக்குன்னு அவங்கள பிடிச்சிட்டேன். அந்த சமயத்தில் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயுமே வந்து ஒரு விஷயம் வந்து ரெண்டு பேருமே உண்மையான ஒரு அன்பில் இருக்குங்கிறது எனக்கு அவங்கள வந்து கை தாங்கலாக பிடிச்சப்போ தான் வந்து எனக்கு ரொம்பவே தெரிஞ்சிச்சு. அவங்களும் வந்து என்னோட அந்த அன்பை வந்து உணர்ந்தாங்கன்னே சொல்லலாம். அந்த சமயத்தில் எங்களையும் அறியாமல் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருந்துட்டோம். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே எந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமோ எல்லாமே எங்களுக்குள்ளேயும் அந்த அளவுக்கு வந்து ஒரு மன ரீதியாக ஒன்றா இருந்தனாங்க, உடல் ரீதியாக ஒன்றாயிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே எங்களுக்குள்ளே வந்து எல்லா வந்து ஒரு அனுபவங்களும் வந்து நடந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன இப்படி நம்மளுக்குள்ளே அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அழ ஆரம்பித்தாங்க. நான் அதுக்கு சொன்னேன், நீங்கள் எதுக்கு இப்போ ஃபீல் பண்ணுறீங்க, நான் உங்களை உண்மையாக விரும்புகிறேன், நீங்களும் என்னை விரும்புகிறீங்கன்னு தெரியும், நம்மளுக்குள்ளே வந்து இது கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியது இப்போயே நடந்துருச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கண்டிப்பாக வந்து நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஒரு உண்மையான அன்பில் தான் இவன் இருக்கான் அப்படிங்கிறது அவங்க வந்து அன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசினோம் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் அண்ணியும் அவங்க அம்மா அப்பாலாம் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் என் மனசுக்குள்ளே என்ன தோணிகிட்டு இருந்துச்சுன்னா நம்ம எப்படியாச்சும் அம்மா அப்பாட்ட பர்மிஷன் கேட்கணுங்கிற மாதிரி தோணிகிட்டு இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அம்மாவும் ஊர்லேருந்து வந்தாங்க. வரப்போ அவங்க ஒரு பெரிய விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா ஊருக்கு போயிருந்தாங்களா, அங்கே யாரோ ரிலேட்டிவ்ல ஒருத்தவங்க பொண்ணு ஃபோட்டோ ஜாதகம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. உனக்கு பார்க்குறதுக்கு தாண்டா வாங்கிட்டு வந்திருக்கேன், பொருந்தனா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அவங்க ரொம்ப ரிலேட்டிவ், ஃபேமிலியும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா, எனக்கு வந்து அண்ணியோட அக்காவை தான் பிடிச்சிருக்கு, அவங்க என்னோடய வயசு அதிகமாக இருந்தாலும் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களையும் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணுவீங்க, நான் வேறு பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அம்மா உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அப்படி சொல்கிற, இதெல்லாம் வெளியில் தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படி இப்படின்னு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணனுக்கும் ஃபோன் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணனால் எதுவுமே சொல்ல முடியலை, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் ரெண்டு பேருமே தான் விரும்புகிறோம், எங்கள் ரெண்டு பேருக்குள்ளுமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள், தயவு செஞ்சு எங்களை சேர்த்து வச்சுருங்கிற மாதிரி நான் பேசினேன். அதுக்கப்புறம் அப்பா கொஞ்சம் வந்து அவர் கொஞ்சம் எப்படி சொல்கிறது என்னோடய நிலைமையை வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. அவனுக்கு ஏதோ அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு விதமான அன்பு இருக்குது, அதை நீங்கள் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, கண்ட காரணம்லாம் சொல்லி அவனோட வாழ்க்கையை நம்ம கெடுக்க வேணாம், அந்த பொண்ணும் ரொம்ப நல்ல பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி அப்பா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஓகே அப்படிங்கிற மாதிரி சேர்ந்து போய் எங்கள் அண்ணியோட வீட்டில் பேசினாங்க. எங்கள் அண்ணிக்கு ரொம்பவே சந்தோஷம், ஏன் அப்படின்னா அவங்க அக்காவே வந்து தன்னோட இருக்கிறது ரொம்ப வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அதோட அக்கா ரொம்ப அவளுக்கு நல்ல வாழ்க்கை தான் கிடச்சிருக்க மாதிரிங்கிற ஒரு சந்தோஷமும் அவங்களுக்கு இருந்துச்சு. சின்ன அண்ணி வந்து அவங்க வீட்டில் சப்போர்ட் பண்ணாங்க, இது மாதிரி கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருப்பாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி அம்மா அப்பாட்ட அவங்க அம்மா அப்பாட்ட பேசினாங்க. நல்லபடியாகவே வந்து எங்களோட திருமணம் வந்து நடந்துச்சு. நான் எதிர்பார்க்காததோட நல்லா கிராண்டாகவே பண்ணாங்க. எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் பேசினாங்க தான், ஆனால் வந்து அதெல்லாம் நாங்கள் யாரும் காதில் வாங்கிக்கல. ஏன்னா நம்மளுக்கு சில விஷயங்கள் வந்து நமக்கு கரெக்டாக தெரியறது நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ரொம்ப தப்பாகவே தெரியும். அவங்களுக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும். ஸோ வந்து நமக்கு இது கரெக்டாக படுதுங்கிறத நம்ம வந்து வாழ்க்கையில் நினச்சோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம தவறுகள் செய்யாமல் இருக்கலாங்கிறதுக்கு அது உதாரணம். எங்களோட வாழ்க்கை இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நானும் வேலைக்கு போகிறேன், அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, சொந்தமாக வீடு வாங்கியிருக்கோம் தனியாக, எங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அன்றைக்கும் வந்து குழந்தைகள் இருக்குது, ரொம்பவே ஹாப்பியாக எங்கள் லைஃப் போகுது. அம்மா அப்பாவை நாங்களும் கொஞ்சம் நாள் வச்சுக்குவோம், எங்கள் அண்ணன் அண்ணியும் வந்து அவங்க வீட்டில் வச்சுக்குவாங்க, அவங்களுக்கும் தனியாக வீடு இருக்குது, அதாவது ஒரு ஜாலியான ஒரு ஃபேமிலியாக எங்கள் லைஃப் போயிட்டுருக்கு. இதோட இந்த கதை முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கதையில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா வீடியோ லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, அப்புறம் முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பட்ட பர்மிஷன் கேட்கணுங்கிற மாதிரி தோணிகிட்டு இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அம்மாவும் ஊர்லேருந்து வந்தாங்க. வரப்போ அவங்க ஒரு பெரிய விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா ஊருக்கு போயிருந்தாங்களா, அங்கே யாரோ ரிலேட்டிவ்ல ஒருத்தவங்க பொண்ணு ஃபோட்டோ ஜாதகம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. உனக்கு பார்க்குறதுக்கு தாண்டா வாங்கிட்டு வந்திருக்கேன், பொருந்தனா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அவங்க ரொம்ப ரிலேட்டிவ், ஃபேமிலியும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா, எனக்கு வந்து அண்ணியோட அக்காவை தான் பிடிச்சிருக்கு, அவங்க என்னோடய வயசு அதிகமாக இருந்தாலும் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களையும் நீங்கள்